வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. ப்ளவுஸில் எப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வீடியோஸில் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து ப்ளவுஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம தமிழ் வாசனை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கை ஸ்டிச் பண்ணும் போது சென்டராக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மார்க் எடுத்து கரெக்டாக ப்ளவுஸ்க்கு சென்டராக வச்சு கரெக்டான லெவல் பார்த்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி வாங்க. உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், மேட்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ சேம் நம்ம ஒரு எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அந்த லெவலுக்கே கரெக்டாக வச்சு இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இன்னொன்று, ப்ளவுஸ் வந்து எப்பவுமே கீழே தொங்கவே விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்படி மேலே இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வளைவா ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் விடும்போது நீடில் வந்து துணிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, இல்லாட்டி துணி நகர்ந்துடும். சென்டர் பிடிச்சிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கனாலே நம்ம எந்தெந்த பாயிண்ட்டுக்கு நேராக கட் பண்ணுமோ, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக உட்காந்துருது. ஸோ அந்தந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஆட்டோமேட்டிக்காகவே அது அமைஞ்சிடும். இது மேலே இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. ஒன்றுமே இல்லை, இப்படியே வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலேயே ரெண்டாவது தையலும் போட்டாச்சு. இதே போல் அடுத்த பக்கத்துக்கும் நீங்கள் கை ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டு வந்து நீங்கள் எந்த சைடு உள் பக்கம் எடுத்தீங்களோ அது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும். இப்போ இந்த சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சோம், இது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வரா மாதிரி, இது பேக் சைடு வரா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது செகண்ட் சைடுக்கும் மேலேயே ரெண்டாவது தையல் போட்டாச்சு. எப்படி கை அட்டாச் பண்ணோமோ அதே மாதிரி தான் திரும்ப அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இதை மாதிரி எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். பூக்கு ஐப்பட்டி எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்.